நாங்கள் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம், டைட்டில் ரினியூல் பண்ண போகிறோம், போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே வேலு பிரபா சாரும் நாஞ்சில் சம்பத் சாரும் உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டு என்னைக்குன்னு கேட்டாங்க. முதல்ல அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த கதையை நான் வந்து சொன்னதுமே நான்கு பெண்களை பற்றின நான்கு பெண்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு வாழ்வியல் சார்ந்தவும் கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை சார்ந்தவும் கொஞ்சம் கதை மாதிரி பண்ணி கமர்ஷியலாக சொல்லும்போது இதை உடனே ஒத்துக்கிட்ட வேணுகோபால் சார் தயாரிப்பாளருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் ரித்விகா நடிச்சிருக்காங்க, வினோதினி நடிச்சிருக்காங்க, மது நிறையா பெண்களை பற்றி தான் எடுத்திருக்கேன். ஆனால் பெண்கள் யாருமே வரல. காரணம் என்னென்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் அழைப்பு விட்டுட்டும் அவங்க வராத காரணம் பெரிய படங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து சில நடிகர்கள் வந்து ஆர்வப்படுறாங்க. சின்ன படங்களுக்கும் அவங்க வந்து வந்திருந்தாங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வரலனாலும் பரவாயில்ல, எனக்காக எங்கள் அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஒரு சின்ன படத்தை கூட மதித்து ஒரு பணம் வாங்கிட்டு நடிக்கிறாங்க, ஒரு நடிகையாக தான் அவங்க நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கதாபாத்திரமாக மாற்றி அதுக்கு ஒரு வசனம் எழுதி அவங்கள அந்த கதாபாத்திரமாக உருவாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுக்கிறோம். ப்ரமோஷனுக்கு சேர்த்து தான் அவங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் பேசுகிற மாதிரியான விஷயம் நடக்குது. பிஆர்ஓ யூனியன் தலைவர் இருக்கார். நாங்கள் எவ்வளோ மெனக்கிடுறோம், ஒரு ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் செலவு வந்து 2 லட்சத்துக்கு குறையாமல் நடக்குது. அதையும் தாண்டி நாங்கள் அந்த ப்ரமோஷன் அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது தான் புடிச்சிருக்கு போட்ட படம் வரும். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கோ ஒரு ரித்திகா மடத்துக்கெலாம் நான் இப்போ வரையும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். ரித்திகா, வினோதினி எல்லாருக்கும் நான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் அவங்க எதுவுமே செவி சாய்க்க மாட்டாங்க. நம்ம பேசின ஷூட்டிங் அப்போ மட்டும்தான் அவங்க வந்து அதாவது மணி மைண்டடாக இருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும். அது அது ஒத்துக்கணும், அது இல்லாமல் இன்றைக்கி இல்லை. அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் வரணும், ஒரு 2 ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துட்டு நிறைய தடவை கூப்பிட்டா கூட அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதுல நியாயமான விஷயமா இருக்கும். நான் அத்தனை நடித்த அத்தனை பேருக்கும் நான் இன்னைக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்தேன், அவங்க வரல. ஒரு படம் இயக்குறது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, ஒரு சிறு தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து எவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ராஜன் சார்லேருந்து எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு நல்ல கருத்து இது. நாலு கதையும் பார்த்தீங்கன்னா நாலு விதமான ஒரு பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி முழுமையாக பேசியிருக்கோம். பெண்களை பற்றி பேசுறதுக்கான மேடையாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு பெண்களும் வரல. அது வந்து சினிமாவில் வந்து நடிகர்கள் வந்து வெறும் படத்துக்காக மட்டுமே தான் வந்து எல்லோரும் நடிக்கிறாங்க. ஒரு ஒரு சின்ன படங்களுக்கு ஒரு எவ்வளோ உண்மையாக வந்து அவங்களுக்கு ஒரு கதை சொல்லி அவங்க நடிக்க வச்சு ஃபஸ்ட்டு காப்பி எடுக்கிற வரை எவ்வளோ போராட்டம் இருக்குது. ஆனால் ஒரு நடிகர் வந்து அந்த நிமிஷத்தோடு அவங்க வந்து நம்மளை விட்டு அவாய்ட் ஆகி போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான நடிகர்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சரி சாய்ச்சி எல்லாருக்கும் எல்லாமே வந்து ஒரு படம் நம்பி எல்லாரும் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் வந்து நான்கு விதமான பெண்களின் நான்கு விதமான பிரச்சனைகளை பற்றி பேசுது. ஐயா சொன்ன மாதிரி பேப்பரை திறந்தால் இன்றைக்கி வந்து பெண்மண் கொடுமை தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான பெண்மண் கொடுமைகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற எல்லாருக்கும் தனிமை தான் வந்து ஒருத்தனை தவறு செய்ய தூண்டுதுன்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அந்த தனிமையில் ஒழுக்கத்தை இழக்கிறோம். அதையும் மீறி அறம் பற்றி தான் அந்த படம் பேசுது. ஆனால் அறம் பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் நிறையா இங்கே நடக்கிற தவறுகளையும் சொல்லும் போது தான் அறத்தை பற்றி பேச முடியும். ஸோ அப்படி ஒரு முழுக்க முழுக்க ஒரு அறம் பற்றி பேசக்கூடிய கதையாக தான் வச்சுருந்தேன். நான்கு பெண்கள், மூணு பெண் வந்து கதையை மிக மிக ஆளுமை பண்ணுறாங்க. சீதா எலிசபெத் சனா. சீதாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃப்ளாட்டில் வாழ்கிற ஒரு பொண்ணு, வேலைக்காரி பொண்ணு. ஸோ ஒரு வேலைக்காரிக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குங்கிறத அதை சொல்லியிருப்பேன். எலிசபெத்துங்கிறது வந்து ஒரு படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்த ஒரு பொண்ணு. அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி முழுசாக வந்து விவாதம் பண்ணியிருப்போம். இந்த கதையில் வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அல்லது இந்த வன்கொடுமையிலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முழுசாக விளக்கமாக பார்த்தா எல்லாரும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பார்த்தா தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரியான படமாக தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் இதை வந்து வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அத்தனை பேரும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட இந்த படத்தை பற்றி. சீதா எலிசபெத் சனா ஒரு குறியீடாக தான் வச்சுருக்கோம். எப்பவுமே சொல்லுவாங்களே விடிவி வினை தாண்டி வருவாயா, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இந்த கதைக்குள்ளே நான் புதைச்சி வச்சுருக்கிற விஷயமே வந்து
எப்படி வந்து பெண் வன்கொடுமை நடக்குது அப்படிங்கிறது தான் டைட்டில் வந்து எஸ்இஎக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆனால் சீதா எலிசபெத் சனா தான் படத்தோட டைட்டிலு. அதை வந்து ஒரு குறியீடாக சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு செக்ஸ்ன்னு. ஸோ இது வந்து ஒரு முழுநில ஒரு பெண் வன்கொடுமையை பற்றி எதிராக பேசுகிற ஒரு படமாக தான் இருக்கும். பெண்களை வந்து மதிக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் நம்ம ஆண்களாக கூட்டியிருக்கோம் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். இதை பெண்களுக்கான பிரச்சனைகள் வந்து சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் வந்து பெண்களுக்கான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதை பற்றி பேசுகிற படமாக தான் இது இருக்கும். ரொம்ப நன்றி.